ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைக்கான அறுநூத்தி ஐம்பத்தி நாலு காலிப்பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது உதவி பொறியாளர் வேதியியலாளர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவை தேர்வுக்கு கடந்த ஜூலை இருபத்தி ஆறு முதல் விண்ணப்பிக்கலாம் என்று டிஎன்பிசி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தமிழக அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் டிஎன்பிசி மூலம் குரூப் ஒன்று இரண்டு நான்கு போன்ற போட்டித் தேர்வுகள் மூலம் பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன இந்நிலையில் மருத்துவம் பொறியியல் உள்ளிட்ட தொழில்நுட்ப படிப்புகளை சார்ந்த தேர்வுக்கான அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது குறிப்பாக உதவி பொறியாளர் வேதியியலாளர் புவியியலாளர் உள்ளிட்ட பணியிடங்கள் அடங்கிய ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைகள் தேர்வுக்கு விண்ணப்பிக்க அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதில் நீங்கள் விண்ணப்பிக்க டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் அல்லது டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் என்ற இணையதள பக்கங்களில் சென்று விண்ணப்பிக்கலாம் இதில் கேட்கப்படும் ஆவணங்களையும் மற்றும் தகவல்களையும் பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம் இந்த தேர்விற்கு ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு முதல் முப்பதாம் தேதி வரை விண்ணப்பங்களில் திருத்தம் செய்யலாம் அக்டோபர் பதினாலாம் தேதி முதல் இருபத்தி மூணாம் தேதி வரை பல்வேறு பணியிடங்களுக்கான தேர்வு நடைபெறவுள்ளது மொத்தம் ஐம்பத்தி மூணு பதவிகளின் கீழ் அறுநூற்றி ஐம்பத்தி நாலு காலி பணியிடங்களுக்காக இந்த தேர்வு நடைபெற உள்ளது தமிழ் பொது அறிவு ஆப்டிடியூட் மற்றும் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் போன்ற பாடத்திட்டங்களின் கீழ் பகுதி ஒன்றிற்கான கேள்விகள் கேட்கப்படும் இந்த தேர்வு இரண்டு கட்டமாக நடைபெறும் இதில் இன்டர்வியூ கிடையாது டிகிரி பட்டதாரிகள் இதில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இது இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நியூஸ் எயிட்டின் உள்ளூர் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க நியூஸ் எயிட்டீன் உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சுபகோமதி